தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவளே, திருப்பாடல் 34:1 நாம் வாசிக்கின்றோம். இந்த ஏழை கூவியாளைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கினார். நம்முடைய கடவுள் நாம் நம்முடைய வாழ்விலே தத்தளிக்கிற பொழுது, இருள் நடுவே நாம் தவிக்கிற பொழுது, ஒளியாய் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனையிலே முன்னின்று நம்மை வழி நடத்துகிறார். இதோ இந்திய நாள் வழிபாடு நம்முடைய வாழ்விலே துன்பங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகிற பொழுது ஒளியாம் கிறிஸ்துவை நாம் பின்பற்றி செல்வோம். நாமும் நம்முடைய வாழ்விலே ஒளியாய் மற்றவருடைய வாழ்விலே ஒளியேற்றக்கூடிய எரியும் தீபந்தங்களாக வாழ இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அகில உலகமெங்கும் இருந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கிற உங்களுடைய கருத்துக்களுக்காக, மிக சிறப்பாக நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக இருளின் ஆட்சிக்குரிய படங்களிலே நாம் பிடித்து கொண்டு வாழ்ந்த தருணங்கள், ஒளியா மீசுவை தேடி செல்ல தவறிய அந்த தருணங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன், நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், கிறிஸ்துவே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும், ஆண்டவரே இறக்கமாயிரும். எல்லாமுள்ள இறைவன், நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்பமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்தில் இருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர் தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில் அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்று வாழ்ந்தாட்சி செய்கிறீர்கள். ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்துச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திரு தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டிருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவலர் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழியாக பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடிகளினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, 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 Alleluia. Tam ore magan meedhu nambikkai kollum evarum aliyamal nilai vaazhvu kollum poruttu அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே,
யோவானுடைய அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நினைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகுக்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகுக்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனவா இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மை கேட்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு ஒளியிடம் செல்வோம். எரியும் தீப்பந்தங்களாக ஒளியாய் வாழ்வோம். விக்டர் பிராங்க்லின் என்ற உளவியல் அறிஞர் தன்னுடைய மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற புத்தகத்திலே ஒரு அழகான நிகழ்வை இவ்வாறு அவர் சுட்டி காண்பிக்கின்றார். இரண்டாம் உலக போர் சமயத்திலே அவர் ஹிட்லரின் நாசி சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார். அவரோடு இன்னும் பல கைதிகளும் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாம் உலக போர் முடிந்த பிறகு அனைத்து கைதிகளும் அந்த சிறைசாலையிலிருந்து விடுதலையாக்கப்படுகின்றார்கள். மகிழ்ச்சியாக வெளியே சென்ற கைதிகளில் பலர் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியோடு அந்த சிறைசாலை விட்டு வெளியே சென்றார்களோ சென்ற அதே வேகத்திலே மறுபடியும் அந்த சிறைசாலைக்கு திரும்ப வந்தார்கள். அவர்கள் சிறைசாலைக்கு மறுபடியும் வருவதற்கு என்ன காரணம் என்று விசாரிக்கப்பட்டது. அவர்கள் சொன்ன பதில், இத்தனை வருடங்களாக சிறையின் இருளிலே இருந்த எங்களால் ஒளியின் வெளிச்சத்திலே வாழ எங்களுக்கு பயமாக இருக்கிறது. ஒளியில் வாழும் திறன் எங்களுக்கு இல்லை, இருளே இன்பமாக இருக்கிறது என்று பதில் சொன்னார்களாம். அன்பார்ந்த உள்ளே, இன்று தீமையில் விழுகிற மனிதர்கள் எல்லா காலங்களும் அதிலே திளைக்க விரும்புவதில்லை, அதிலிருந்து வெளியே வரவே விரும்புகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், அவ்வாறு வெளியே வருகிற பொழுது அவருடைய பழைய வாழ்வும் அதனுடைய கசப்பு உணர்வும் அவர்களை சும்மா விட்டு விடுவதில்லை. அவர்கள் பின்னே வந்து அது அவர்களை துரத்தி கொண்டே இருக்கிறது. தீமையில் உலர்வதின் காரணமாக வரக்கூடிய அந்த மனப்பாரத்தை தாங்குவதற்கான சக்தியை விட இந்த கசப்பு உணர்வை தாங்குவதற்கான சக்தி அதிகமாகவே தேவைப்படுகிறது. எனவே புதிய வாழ்வின் புதிய ஒளியின் வாழ்வின் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க மனமில்லாமல் தங்களுடைய பழைய பாவ வாழ்விலே உழல்கின்றார்கள். இதற்கு மாறாக புதிய வாழ்வு தரும் சவால்களை சந்திப்பதற்கான மனத்திராணி யாரிடம் உண்டோ அவர்கள் மட்டுமே இரவு வாழ்வை தூக்கி எறிந்துவிட்டு ஒளியை நோக்கி பயணிக்கின்றார்கள். தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றார்கள். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. அன்புக்குரிய நம்முடைய அன்றாட வாழ்க்கை சொல்லே நாம் ஒவ்வொருவருமே ஒரு சில தருணங்களிலே நாம் இருளிலே நாம் வாழலாம். நான் இருளிலே வாழ்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டு ஒளியை நோக்கி நாம் பயணிக்கின்றோமா? நம்முடைய வாழ்வின் ஒளியார்? என்னுடைய வாழ்விலே ஒளியை நான் வரவேற்கிறேனா, அல்லது ஒளியை கண்டு நான் அஞ்சுகிறேனா? திருப்பாடல் 18:28, ஆண்டவரே நீர் என் விளக்குக்கு ஒளியேற்றுகின்றீர், என் கடவுளே நீர் என் இருளை ஒளிமயமாக்குகின்றீர். கிறிஸ்துவே நம்முடைய வாழ்வின் ஒளி. அவரே நம்முடைய வாழ்விலே இருள் அடைந்தாலும் நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்குகின்றவர்.
நம்முடைய வாழ்வை ஒளிமயமாக்குகின்றவர் கிறிஸ்து என்று தெரிந்தும் நாம் அவரை நாம் தேடி செல்கிறோமா, அல்லது இருளிலே நாம் வாழ பழகி கொள்கிறோமா? ஆஸ்திரேலியா நாட்டிலே மெல்பர்ன் நகரிலே ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அந்த முதியவர் தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டிலே இரண்டாவது மாடியிலே அவர் தனியாக இருக்கிறார். அன்னை தெரசா சபையை சார்ந்த அருள் சகோதரிகள் அன்னை தெரசாவோடு அந்த முதியவரை சந்திக்க செல்கிறார்கள். அவரை சந்திக்க அவருடைய இல்லத்துக்குள் சென்ற பொழுது அவருடைய அழகான அந்த வீடு இருளடைந்திருந்தது. அவர் ஒரு அந்த வீட்டினுடைய அந்த ரூமினுடைய ஒரு மூலையிலே உட்கார்ந்திருந்தார். இந்த அருள் சகோதரிகள் சென்று அந்த வீட்டை சுத்தம் செய்துவிட்டு வீட்டிற்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றிவிட்டு அவரிடம் கேட்டார்கள், ஐயா, உங்களுடைய வீட்டிலே அழகான விளக்குகள் இருக்கிறது, நல்ல வீடு இருக்கிறது, ஏன் இப்படி இருளிலே மூழ்கி போய் கிடக்கிறேன் என்று கேட்ட பொழுது அந்த முதியவர் சொன்னார், நான் ஏன் என்னுடைய வீட்டிலே விளக்கேற்ற வேண்டும், எனக்கு என்று யாருமே இல்லை, நிறைய காசு பணம் இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் என்னை தனியே விட்டுவிட்டார்கள், ஒரு விரக்தியின் நிலையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கேன் என்று சொன்னபொழுது அன்னை தெரசா சொன்னார், நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அன்று முதல் ஏறக்குரிய 3 மாதங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த அருள் சகோதரிகள் அந்த முதியவரை சந்தித்து பல மணி நேரம் அவர்கள் அவரோடு உட்கார்ந்து பேசினார்கள். ஒரு காலகட்டத்திலே எல்லாம் சரியான பிறகு அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். இந்த முதியவர் பல ஆண்டுகள் கடந்த பிறகு ஒரு அழகான ஒரு கடிதத்தை அன்னை தெரசாவுக்கு எழுதுகிறார். அன்று நீங்கள் ஏற்றிய ஒளி இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அன்று நீங்கள் ஏற்றிய ஒளி இன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே எரிந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய, இதுதான் ஒளியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்வு. கிறிஸ்து நாம் வாழ்வு பெற, நாம் ஒவ்வொரு வாழ்வு பெற இந்த உலகத்திலே ஒளியாய் வந்தார். இருளை அகற்றி இந்த உலகத்திலே ஒளியை கொடுக்க ஒளியாம் கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த ஒளியை கொடுத்தார், ஒளியாக வாழ்ந்தார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த ஒளியை நாம் மற்றவர்கள் கொடுக்கிறோமா? நம்முடைய வாழ்விலே இருளின் பிடியிலே இருக்கிற பொழுது ஒளியாம் இயேசுவை நோக்கி நாம் பயணிக்கிறோமா? இயேசுவின் ஒளியிலே வாழக்கூடிய நாம் அந்த ஒளியை நாம் பிறருக்கு ஒளியாக இருந்து நாம் கொடுக்கிறோமா? அன்புக்குரியவர்களே, இன்று சிறப்பாக இந்த திருப்பலனை நாம் பங்கேற்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்விலே ஒளியின் மக்களாக வாழ தவறிய அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழ்நிலும் ஒளியின் மகனாக ஒளியின் மகளாக நாம் வாழ்வோம். ஒளியை நாம் தேடி செல்வோம். நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுப்போம். ஆமீன். காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய், என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், பலியாய் என்னை மாற்றிடுவாய், அர்ப்பணித்தேன் என்னை அன்புடனே, இந்த அகிலம் படைத்தவனே. ஏற்றிடுவே என்னை மாற்றிடுவே, பொன்னோ பொருளோ தேவையில்லை, ஏற்றி
என்னை காணிக்கையாக ஏற்றிடுவாய், மரியா என்னை மாற்றிடுவாய், மரியா என்னை மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற செய்யமை வேண்டுகின்றோம். அதனால் ஒரு உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோ. அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவருடைய வாழ்வால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்ற
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு வந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவை நினைவு ஒன்றிலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆகிய நீதிநாதன் எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கவந்தவராக இருந்து ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றுமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இணை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செல்வோம். மின்னலில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், நலமாயிருப்பமாக நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே நீ என் உள்ளத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்ம ஊரனை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். மலையில் நானிலம்
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமணி நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த உன் மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இந்த விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. ராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. மண்ணின் ஆட்சி இன்று விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தார் சொல்லி சொல்லி பாடு. அல்லேலுயா அல்லேலுயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே இயேசு உயிர்த்ததாலே. அல்லேலுயா அல்லேலுயா இயேசு உயிர்த்து விட்டார். ஆனந்தமே இங்கு ஆனந்தமே மாட்சி இன்று விண்ணை அடைந்தது அர்ப்பரித்து பாடு. அந்த மகிமை ராஜன் இன்று விடியல் தந்து விட்டராக மகிழ்ந்து பாடு. நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மேலும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்ர நமஸ்காரமும் உண்டாகவே. சிலரை அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.